ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளையே நீ சந்தோஷப்படும்படி உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சிக்குரிய ஒரு நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இத்தனை நாட்களாக தோல்விகளையும் துரோகங்களையும் அனுபவித்த உன் மனசில் இப்போ நீ என்ன யோசிக்கிறன்னு நான் சொல்லட்டுமா? இந்த தோல்விகளும் துரோகங்களும் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர்களைப் போல நீயும் சுயநலமாக வாழாமல் எல்லாரையும் யோசித்து பொதுநலமாக வாழ்ந்ததால் தானே உனக்கு இந்த ஏமாற்றங்களும் தோல்விகளும் துரோகங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவங்களைப் போல நீயும் சுயநலமாக யோசித்து வாழ்ந்திருந்தீனா இந்நேரத்துக்கு எவ்வளவோ சொத்து சேர்த்து சந்தோஷமாக உன் குடும்பத்தோட நிம்மதியாக நீ வாழ்ந்திருப்ப. ஆனால் எல்லா உறவுகளும் வேணும், எல்லா மனிதர்களும் வேணும், எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நம்முடைய சொந்தங்கள்னு நினச்சதால தானே மீண்டும் மீண்டும் உன்னை எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நீ இல்லாத இடத்துல உன்னை பற்றி என்ன பேசியிருப்பாங்கன்னு மட்டும் நீ தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சினா இந்த உலகத்தில் எந்த உறவுமே நிம்மதியாக இருக்க முடியாது என் செல்லமே. எப்போது யார் என்ன பேசினாலும் அது அவர்களுடைய கருத்துன்னு அதை அவர்கள் பொறுப்பில் அவர்கள் மேல் அப்படியே விட்டுடு. அழுகையும் சரி சோகமும் சரி உன்னை ஏமாற்றியவர்களுக்காக வருவதாக இருக்கவே கூடாது. உன்னுடைய விருப்பத்திற்காகவும் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் நீ கவலைப்பட்டினா பரவாயில்ல, அதுக்காக வருத்தப்பட்டு சரி செய்வதற்கான விஷயங்களை செஞ்சினா பரவாயில்ல. ஆனால் உன்னை ஒருத்தர் ஏமாத்திட்டாங்களே நினச்சி மற்றவர்களின் செயலுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்படவே கூடாது என் தங்கமே. அப்படி மற்றவங்க செயலுக்காக நீ வருத்தப்பட ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை முழுவதும் நீ கவலைப்பட்டே காலத்தை தள்ள வேண்டியதாகிவிடும். உன்னை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள்னு எப்படி நிரூபிச்சாங்களோ அவர்களிடம் நீயும் உன்னை நிரூபிக்கணும் என் செல்லமே. என்னை கீழே தள்ளினாலும் நான் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நான் தான் வலிமையானவள்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் உடனே நீ எழுந்து நில். யார் உன் மனசை காயப்படுத்தினாலும் நான் அதை பற்றி கவலையே படமாட்டேன்னு அவங்க முன்னால் சிரித்து சந்தோஷமாக நீ வாழ்ந்து காட்டணும். ஏன்னா என் அன்பு பிள்ளையான நீ யாருக்கும் குறைச்ச ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்கள் முன்னால் தலை குவிழ்ந்தோ தலை குனிந்தோ வாழ வேண்டும்? எல்லாரும் பார்த்து வியக்கும்படி உன்னை அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் தான் நான் வாழ வைப்பேன். நிச்சயமா நீ உயர்ந்த வாழ்க்கையை சந்தோஷமாக எல்லாரும் பார்த்து வியக்கும்படி வாழ செய்யக்கூடிய வேலையை நான் செய்யதான் போகிறேன். நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நீ நினச்சதெல்லாம் உனக்கு நடக்கும்படியும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. ஒருத்தருடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு உதவி செய்கிறது மட்டுமே தர்மம் கிடையாது. ஒருத்தர் மன வருத்தத்தோடு இருந்தாலும் அவர்களுக்காக ஆறுதலாக நல்வார்த்தைகளை கூறுவதும் கூட தர்மம்தானே. இன்றைய விதைகளில்தான் நாளைய பூக்கள் இருக்குது என்பது போல நாளைய உனது வருங்காலம் என்பது உனது இன்றைய கைகளில்தான் இருக்கிறது. இன்னைக்கு நீ செய்யக்கூடிய செயல்களிலும் உன்னுடைய யோசனையிலும் தான் உன் வருங்காலமே அழகாய் மாறப்போகுது. சொல்லும் செயலும் எப்போது செல்லாமல் போகிறதோ அப்போதே வயதாகிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுமே அன்பு குழந்தைகளே. என்னுடைய வயதான பிள்ளைகள் ஒரு சிலர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நம்ம சொல்கிறத யாரும் மதிக்கவும் மாட்டாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கையை இனிமேல் எப்படி தான் கழிக்க போகிறோமோங்கிற குழப்பத்தில் மன ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லாமல் வருத்தத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் பாதுகாப்பையும் உன் சாயப்பா நான் கொடுப்பேன் என் செல்லங்களே. ஒருத்தருக்கு உதவுவதன் மூலமாக இந்த உலகத்தையே உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த ஒருத்தருக்கு உதவுவதன் மூலமாக அவருடைய உலகத்தை நீ மாற்றலாம் அல்லவா? அப்படி நீ செய்யக்கூடிய உதவியின் மூலமாக யாருடைய வாழ்க்கையாவது மாறும்னா அதை முதல்ல போய் செய். நிச்சயமாக அந்த நன்மை உனக்கு கோடான கோடி புண்ணியங்களை தரும் என் செல்லமே. மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே இல்லாத போது தேடல் அதிகமாக இருக்கும். இருக்கிற போது எல்லாரும் அவங்களை அலட்சியம் செய்வார்கள். அதுதானே மனித வாழ்க்கை. வாழ்க்கையில் நம்மளால் வேகமாக முன்னேற முடியலையே, நம்மளால் மற்றவங்களை போல சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியலையேன்னு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உன் சாயப்பா நான் உருவாக்கி தருவேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.